வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தெலுங்குல போன வருஷம் வெளியான கீத சாக்சிகா அப்படின்ற படத்தை பத்தி தான் பாக்க போறோம் இது ஒரு பக்கமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லாம் இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டோன்ஸ் வரும் கண்டிப்பா இந்த படம் அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன் இந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட புல் எக்ஸ்பிளேஷன் குள்ள பெயர்லாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அம்மா அவங்களோட பொண்ணை பாக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க பொண்ணோட பேரு மணிஷா அப்படின்றது மணிஷாக்கு இன்னைக்குதான் பிறந்த நாளா இருக்கும் அதனால அம்மா ரொம்ப சந்தோஷமா வந்திருக்காங்க ஆட்டோ டிரைவருக்கு எக்ஸ்ட்ரா எல்லாம் காசு தராங்க இப்ப பொண்ணை பாக்குறதுக்காக ஹாஸ்டல் குள்ள என்ன பாக்குறாங்கன்னு தெரியல பயங்கரமா கத்தெல்லாம் செய்யறாங்க மறுநாள் காலையில அது கிரைம் ஸ்பாட்டா மாறிடுது அந்த பொண்ணு இருக்காங்கல்ல கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க இப்ப ஏசி பி சங்கர்னு ஒருத்தரை காட்டுறாங்க இவர்தான் அந்த பொண்ணோட பாடியை பாக்குறதுக்காக வராது கொடூரமா அந்த பொண்ணை ரேப் பண்ணி சாவடிச்சிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது அந்த பொண்ணு கடைசியா பாருக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியே இவர் கண்டுபிடிக்கிறாரு இந்த காலத்து பெண்கள்லாம் இப்படிதான் இருக்காங்க பாருக்கு போய் நல்லா குடிக்க வேண்டியது தெரியாதவங்க கூட பழக வேண்டியது அப்புறம் கொலை நடக்காம என்ன நடக்கும் அப்படின்ற இந்த இடத்துல புலம்புற மாதிரி பேசிட்டு இருக்காரு இவர் இந்த மாதிரி பேசிக்கிட்டே நடந்து வரும்போது கூட அம்மாவை பாக்குறாரு அவங்களும் அழுதுகிட்டே குற்றவாளி எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க அப்படின்ற பாரு கேக்குறாங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களை பார்த்து சொல்றாரு ஆனா கேஸ் மூவே ஆக மாட்டேங்குது ரெண்டு வாரம் மூணு வாரம் இருந்து இருந்தாலும் கேஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்கு இதனால நியூஸ் மீடியாவை சேர்ந்தவங்களும் இத பத்தி தான் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க இப்ப இது பெரிய பேச்சு பொருளா மாறிடுது அதனால மினிஸ்டர் பதில் சொல்ற நிலைமைக்கு வந்துடுறது மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா இன்னும் பத்து நாள் டைம் கொடுங்க கண்டிப்பா குற்றவாளியை நாங்க பிடிச்சிருவோம் அப்படின்ற சொல்றாரு இப்பதான் படத்துல ஒர்க் பண்ணவங்களோட பேரெல்லாம் போடுறாங்க அது போடும்போது பெண்களுக்கு எதிராக நிறைய குற்றங்கள் நடக்குது பாத்தீங்களா அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க இங்கதான் கீத சாட்சிகான்னு படத்தோட டைட்டில போடுறாங்க அவர் குற்றவாளியை பிடிப்பன்னு சொன்னாரு பாத்தீங்களா குற்றவாளியை பிடிச்சிடுறாங்க போல குற்றவாளியோட பேர் அர்ஜுன் அப்படின்றது இப்போ அர்ஜுன பொதுமக்கள் எல்லாம் பயங்கரமா அடிக்கிறாங்க அதை மீறியே இவரை ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா அர்ஜுன் லைட்டா ஃபீல் பண்றாரு இவரு இந்த கொலையை பண்ணல போல அதை நினைச்சு பயங்கரமா கவலைப்படுறாரு அதே மாதிரி அர்ஜுனோட அம்மா கண்டிப்பா என்னோட பையன் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க இப்படியே காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஓட ஆரம்பிக்குது அப்படியே அஞ்சு வருஷம் ஓடின மாதிரி நமக்கு காட்டாங்க இப்பதான் அர்ஜுன பாக்குறதுக்காக ரூபேஷ் அப்படின்ற ஒரு நபர் வந்திருக்காரு ஸ்பெஷல் பர்மிஷன்ல இவர மட்டும் பேசுறதுக்காக அலோவ் பண்றாங்க உள்ள வந்த ரூபேஷ் இருக்காரு பாத்தீங்களா போன்ல ஒரு வீடியோ பாத்துட்டு இருக்காரு இவரு பாத்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு அர்ஜுன் வந்துடுறாரு எதையும் பாதியில நான் நிறுத்த மாட்டேன் இருங்க இதை மட்டும் முடிச்சுக்கிறேன் இப்ப மேற்கொண்டு அர்ஜுன பார்த்து பேச ஆரம்பிக்கிறது நீங்க இந்த குற்றம் பண்ணிருக்க மாட்டீங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நீங்க அதை பத்தி சொல்ல முடியுமா அர்ஜுன் ஏற்கனவே நிறைய பேசி பேசி எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு என்ன விட்டுருங்க அப்படின்ற பரி வேகமா இங்க இருந்து எந்திரிச்சு போறதுக்கு பாக்குறது நில்லுங்க நான் எதையும் அவ்வளவு சீக்கிரத்தை விட மாட்டேன்னு சொன்னேன்ல கண்டிப்பா நீங்க குற்றம் பண்ணலன்றது எனக்கு தெரிஞ்சதுதான் உங்களை வெளியே வர வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன்னு இதனால ஈரோ இவர்கிட்ட சொன்னா என்னன்னு யோசிக்கிறது இந்த இடத்துல தான் அர்ஜுனோ நடந்த விஷயத்த சொல்றாரு இப்ப ஒரு பார்ல நிறைய பொண்ணுங்க பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறத நமக்கு இந்த பார்ல தான் டிஜேவா நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருப்பாரு ஹீரோவை வரைக்கும் சத்தியான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு அப்படின்ற காட்டுறாங்க அவரு கூட அடிக்கடி இந்த இடத்துல சரக்கு அடிக்கிறதுக்காக இவர் வந்துட்டு இருப்பாரு ஹீரோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் விதவிதமா ஹீரோக்கு சமைச்சு தருவாரு ஆனா எதுவுமே சாப்பிடறதுக்கு நல்லா இருக்காது இப்ப கூட புதுசா ஒரு டிஷ் ரெடி பண்றேன்னு சொல்றாரு எது புது டிஷ் அப்படின்ற மாதிரி ஹீரோ பயந்துட்டு இருக்காரு அம்மா இருக்காங்கல்ல இதை பேசாம சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி இவருக்கு வேற டிஷ்ஷை ஏற்பாடு பண்ணி தந்துடுறாங்க நல்ல வேலை இதை வச்சிருந்தீங்க அப்படின்ற சாப்பிட்டு அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு இப்ப அம்மா இருக்காங்கல்ல உனக்காக ஒரு பொண்ணை ஆரம்பிக்கிறாங்க அம்மா திரும்பி ஆரம்பிச்சிட்டீங்களா அப்பா கிட்ட இருந்து காப்பாத்திட்டு நீங்க மாட்ட வைக்க பாக்குறீங்க இப்பதைக்கு எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்றது இந்த பொண்ணு அப்படி இல்லடா கண்டிப்பா இந்த பொண்ணை பார்த்தோன்னா உனக்கு ரொம்ப பிடிச்சிரும் மகாலட்சுமி மாதிரி இருப்பா இந்த கபில போய் மீட் பண்ணு அப்படின்ற அம்மா சொல்றாங்க ஈரக்கு பெருசா இல்ல விருப்பம் கிடையாது ஈரோட தங்கச்சிய பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு இருப்பாங்க இப்ப தங்கச்சி அண்ணனை நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு சம் அழகா இருப்பா பார்த்தோன்னே உனக்கு ரொம்ப பிடிச்சிரும் அதெல்லாம் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தங்கச்சிக்கிட்ட ஒரு பொண்ணு படிப்பா அந்த பொண்ணை வீட்டுல வர்றதுக்காக தான் கூட்டு போயிட்டு இருக்காரு அந்த பொண்ணோட பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா சின்னதா ஒரு கடை வச்சிருப்பாங்க அந்த பொண்ண வேகமா கடையில இருந்து ஒரு சாக்லேட் எடுத்துட்டு வந்துடுறா பொண்ணை பார்க்க போறீங்களா இத தந்துருங்க அப்படின்ற பாரி சொல்றா சரி ரெண்டு பேருமே அவ்வளவு சொல்றாங்கல்ல இருந்து பாத்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி இவரும் கஃல வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்பதான் ஒரு பொண்ணு இவரை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க

பொண்ணுக்கு பக்கத்துல வந்துடுறாரு பிளர்ட் பண்றதுக்கு எல்லாம் ட்ரை பண்றாரு பொண்ணை பாத்தியா உனக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்ற மாதிரி தங்கச்சியும் அம்மாவும் கேட்டுட்டு இருக்காங்க நீங்க சொன்னதுக்கும் அவளுக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு என்னடா நீ வேற மாதிரி சொல்லிட்டு இருக்க நீ தப்பான பொண்ணை பாத்துட்ட போல நாளைக்கு அந்த பொண்ணை கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன் அங்க வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு இப்ப மூணு பேருமே சேர்ந்த மாதிரி மறுநாள் கோயிலுக்கு வந்துடுறாங்க அதோ நடந்து வரா பாரு மகாலட்சுமி மாதிரி அப்படின்ற மாதிரி அம்மா காட்டுறாங்க இவர் பாக்குறது அந்த இடத்துல பார்த்தா அந்த பொண்ணு தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க இவருக்கு இப்பயுமே அந்த பொண்ணை பெருசா பிடிக்கல விருப்பமே இல்லாத மாதிரிதான் பாத்துட்டு இருக்காரு அப்பதான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி வேற ஒரு பொண்ணு வராங்க அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப இவங்க தான் இந்த படத்தோட ஈரேனா இருப்பாங்க இப்ப இவங்களை மெய் மறந்து பாத்துட்டு இருக்காரு தொடர்ச்சியா அவங்க எங்க போறாங்க வராங்க அப்படின்றதெல்லாம் கவனிக்கிறாரு அம்மா காமிச்ச பொண்ணை விட இந்த பொண்ணு தானே இவருக்கு பிடிச்சிருக்கு எனக்கு அம்மா காமிச்ச பொண்ணு பிடிக்கல நான் வேற ஒரு பொண்ணை பாத்திருக்கேன் அப்படின்ற பத்தி சத்தியா கிட்டேயும் அந்த சின்ன பொண்ணு கிட்டையும் இவர் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு ஒரு நாள் காலையில ஈரவும் ஷாப்பிங் பண்றதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்காங்க ஃப்ரெண்டு சத்தியா இருக்காரு பாத்தீங்களா அங்க ஒரு சிப்ஸுக்கு ஆஃபர் போட்டுக்கள் தான் பாக்கிறாரு ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு போட்டுருக்காங்க இது ஃப்ரீயான்ற மாதிரி அங்க இருக்க லேடி கிட்ட கேக்குறாரு ஆமான்னு சொல்றாங்க அப்ப ஃப்ரீயா மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் எடுத்து சாப்பிடுறது ஈரோக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு பாத்தீங்களா அந்த பொண்ணு இங்கதான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவரும் அவங்க இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காரு இப்ப அவங்க பில்லு போறதுக்காக வரும்போது அவங்க கிட்ட சில்ட்ர இல்லாம இருக்கு ஈரவும் வேகமா அவங்க தர வேண்டிய காசை தந்துடுறது எனக்கு பதிலாக நீங்க எதுக்கு தரணும் அப்படின்னு கேக்குறாங்க உங்ககிட்ட சில்ட்ர இல்லாம தானே நான் தந்திருக்கேன் நீங்க வீட்டுக்கு போய் கூகுள் பேல எனக்கு அனுப்பி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றது ஓகேன்ற மாதிரி அவங்களும் ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க ஈரோக்கு வீட்டுல ஒரு பொண்ணு பாத்துருக்காங்கல்ல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிக்கிறாங்க என் கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் உன் கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க ஆஹா அந்த பொண்ணை பார்த்து பிடிக்கல நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு இப்ப அந்த பொண்ணை பாக்குறதுக்காக அவங்க வேலை செய்யற இடத்துக்கு வந்துடுறது பார்த்தா அந்த பொண்ணு கூட தான் ஈரனோ சேர்ந்து நடந்து வராங்க அப்பதான் ரெண்டு பேருமே பேருமேன்றது இவருக்கு தெரிய வருது உங்களை பிடிக்கல உங்க ஃப்ரெண்டு தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவங்க கோவப்பட வாய்ப்பு இருக்குல்ல அதனால எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் தங்கிட்டு இருக்காரு மச்சா அவசரப்பட்டு சொல்லிடுறது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டோ சொல்றாரு அதனால இவர் சொல்லாம விட்டுறாரு அதே சமயம் ஈரன் நம்பர் கிடைச்சிருது இல்ல நிறைய மெசேஜ் எல்லாம் பண்றது அதாவது லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்றது இப்ப ஈரினோ மீட் பண்றதுக்காக வந்துடுறாங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அவளவு தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க இப்பெல்லாம் பண்றது தப்பு அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்காங்க என் வீட்டுல தாங்க அந்த பொண்ணை முடிவு பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு இருந்தாலும் இவங்க ஏத்துக்க மாட்டாங்க நான் ஆல்ரெடி கமிட்டடு இவ உங்களுக்கு சரியா இருப்பா இவள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற வலியை பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க இவர் இருக்கார்ல நீங்க போய் எல்லாம் சொல்லாதீங்க நீங்க கமிட்டட் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இவரும் சொல்றாரு இப்ப அதுக்கு அவங்க இருக்காங்க பாத்தீங்களா லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கிளம்பிடுறாங்க தங்கச்சிக்கான கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு ரெண்டு பேருக்குமே இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க அவங்க எப்போ வருவாங்கன்னு ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு அப்பதான் ஈரேனும் இந்த இடத்துக்கு வராங்க இவர் ஈரனை இருக்கும் போதே கரெக்டா தங்கச்சி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க நாங்க பார்த்த பொண்ணே இவதான் பேர் தான் அமுல்யா அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க அப்பா நம்ம நினைச்ச பொண்ணு தான் பார்த்துருக்காங்கன்னு இவரும் சந்தோஷப்படுறது இப்ப சந்தோஷமா இந்த இடத்துல சேர்ந்த மாதிரி போட்டோலாம் எடுக்கிறாங்க அதே மாதிரி ஈரோ ஈரனும் பழகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் இவர் சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்களா அதுக்குள்ள டைம் முடிஞ்சிருது இதனால ரூபேஷும் திரும்பி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு இப்பதான் ரூபேஷ் ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்றது நமக்கு தெரிய வருது சங்கர் ஒரு ஏசிபி இருந்தாரு பாத்தீங்களா அந்த சங்கரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு சங்கரும் புதுசா இந்த இடத்துல சேர்ந்து இருக்க அடுத்த கட்ட பிளான் என்ன அப்படின்ற மாதிரி அவருகிட்ட கேட்கறாரு என்ன பெரிய பிளானு அந்த இடத்துல பெருசா எந்த ஒரு கிரைமும் நடக்காம பாத்துக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு ரூபேஷு சொல்றாரு சரி ஆல் த பெஸ்ட் அப்படின்ற சங்கரம் கை குத்து வேலைய பாக்குறதுக்கு அனுப்பி விடுறாரு ஈரீனையும் பிரண்டையும் மீட் பண்ணும் அப்படின்ற பரி ரூபேஷு சொல்லிருப்பாரு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறது அது வரைக்கும் அவன் சொல்லிட்டான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றத நீங்க சொல்லுங்க அப்படின்ற வரை கேட்கறது இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே நடந்த விஷயத்த சொல்றாங்க ஹீரோ லவ் ஓகே ஆயிருச்சுல அதனால எனக்கு ட்ரீட் வை அப்படின்ற பரி ஃப்ரெண்டு சொல்றது சரி பார்க்க போயிடலாம் அப்படின்ற பறி இவரும் இவரோட பார்க்க கூட்டு வந்துடுறது இது இவரோட வேலை டைமிங் இல்ல இருந்தால் மேலே இவர் ஜாலியாக டிஜே ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்து இவருக்கு ஃபோன் கால் வருது இவர் வெளியே கிளம்பி போறாரு இந்த விஷயத்தை ஃப்ரெண்டு சத்தியாவும் கவனிக்கிறாரு அப்படி வெளியே போனவர் ரொம்ப நேரமா வரல என்ன வரலன்ற மாதிரி இவரும் பதட்டமா வெயிட் பண்ணிட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஈரோ அந்த இடத்துக்கு வராது ஈரோ ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருப்பாரு அல்ல ரத்த கரை இருக்கு என்ன இது ரத்த கரை அப்படின்ற மாதிரி சத்தியா கேட்கறாரு அதை பத்தி அப்புறமா சொல்றேன் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போறாரு இப்ப மறுநாள் காலையில ஈரோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க அப்பதான் சங்கர் இந்த இடத்துக்கு வராது சங்கரை பாக்குற ஈரோம் லைட்டா பயப்படுறது வந்த சங்கர் இருக்காரு பாத்தீங்களா ஷர்ட் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து பாத்துட்டு இருக்காரு அந்த ஒயிட் ஷர்ட் எங்கடான்னு கோவமா கேக்குறாரு ஈரோ நடந்த விஷயத்த சொல்றதுக்கு வரேன் அப்படின்ற பாரி சொல்றாரு நீ எதுவும் சொல்ல தேவையில்ல எதுக்காக கொலை பண்ண முதல்ல ஸ்டேஷனுக்கு வா அப்படின்ற இவரோட கழுத்தை பிடிச்சி இங்க இருந்து கூப்பிட்டு போறாரு தான் மனுஷாவ கொலை பண்ணேன்னு ஒழுங்கா ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்ற பாரி ஈரோ சொல்லிட்டு இருக்காரு ஆனா இவங்க ஒத்துக்கோ ஒத்துக்கோன்ற மாதிரி பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க இப்ப ஃப்ரெண்ட் இருக்காருல உண்மையா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும் சார் அவன் தப்பு பண்ணல அப்படின்ற சொல்லிட்டு இருக்காரு ஆனா இந்த சங்கர் இருக்காருல பலார்னு ஒரு விடுறாரு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நீயும் இந்த கேஸ்ல மாட்டிப்ப போன்ற மாதிரி சொல்றாரு இப்போ கோர்ட்ல இந்த கேஸ் நடக்க ஆரம்பிக்குது பிபியா விக்ரம் அப்படிங்கற ஒரு நபர் தான் பேசிட்டு இருக்காரு அந்த விக்ரம் என்ன சொல்றாருன்னா மனிஷாவை தான் ரேப் பண்ணி சாவடிச்சிருக்கான் அதுக்கான எல்லா ஆதரமும் இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டாரு நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு இருந்தாலும் விக்ரம் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு இப்ப அந்த இடத்துக்கு சங்கரை வர வச்சிரு எது அடிப்படையில இவரு அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேக்குறாரு அன்னைக்கு அந்த மனுஷா எங்கெல்லாம் போயிருக்காளோ அந்த இடத்துக்கு எல்லாம் அர்ஜுன் ஃபாலோ பண்ணிருக்கான் இதெல்லாம் நாங்க சிசிடிவில பாத்து தான் அவன் அரசும் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காரு ஆக்சுவலா ஹீரோ நைட்டு நேரம் எதிர்த்தியா கிளப்புக்கு போனாரு பாத்தீங்களா அந்த டைம் அவங்க டாக்ஸில தான் முன்னாடி போயிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி கிளப்புக்கு வந்த மனுஷா இருக்காங்கல்ல கொஞ்ச நேரத்துல வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க பின்னாடியே ஹீரோ தான் வெளியே வந்துட்டு இருக்காரு சோ ஹீரோ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு அப்படின்ற சொல்றாரு அதே மாதிரி ஹீரோவோட ஷட்டல ரத்த கரை இருக்கு பாத்தீங்களா இது எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாங்க அந்த இடத்துல ஒரு நபருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அவர் ஹாஸ்பிடல்ல சேர்க்கறதுக்காக தான் நான் போனேன் அவரோட ரத்த கரை தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனா விக்ரம் இருக்காருல இவர் பொய் சொல்லிட்டு இருக்காரு அந்த நபர்கிட்ட கூட பண்ண முடியாது ஏன்னா அந்த நபர் இறந்து போயிட்டாரு அதனால தான் இவர் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தான் சொல்லிட்டு இருக்காரு சத்யாவும் இவருக்கு சப்போர்ட்டிவா பேசலாம்னு வராது ஆனா இந்த விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா நிறைய கேள்வி எல்லாம் கேட்டு சத்யாவை பயப்பட வச்சிருக்காரு அதனால சத்யா மேற்கொண்டு பேசாம கிளம்பிடுறாரு ஹீரோ இந்த பிளட்டை செக் பண்ணுங்க நான் தப்பு பண்ணலன்னு தெரியும்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அந்த பிளட்டை செக் பண்ணா மனிஷாவோட பிளட் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுது இது மூலியமா இவர் தான் கொலை பண்ணிருக்காருன்றது உறுதியாயிருச்சு அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு இதனால ஜட்ஜம் பதினாலு வருஷம் சிறை தண்டனை அப்படின்ற மாதிரி இவருக்கு தீர்ப்பை வழங்கிடுறாரு இவரை கூட்டு போலாம் நினைக்கும் போது மனிஷாவோட அம்மா இருக்காங்கல்ல அநியாயத்துக்கு என்னோட பொண்ணை கொன்னுட்டல அப்படின்ற மாதிரி இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க அதே மாதிரி பொதுமக்கள் எல்லாம் கூட கோவப்பட்டு இவர் அடிச்சிட்டுலாம் இருக்காங்க ரூபேஷ் எதனால இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காருன்னா இவர் ஒரு ஏரியால சார்ஜ் எடுத்திருக்காரு அந்த ஏரியால தான் இந்த சம்பவம் நந்திருக்கும் இவர் தப்பு பண்ணலன்னா இவருக்காக இந்த ரீ ரீஓபன் பண்ணும் அப்படின்ற யோசிக்கிறது அதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் விசாரிக்கிறது இப்ப கேஸ் ரீஓபன் ஆயிருது இந்த தகவல் விக்ரம்க்கு தெரிய வந்திருது விக்ரம்க்கும் சங்கர்க்கும் மேலே பாஸ் மாதிரி ஒரு நபர் இருக்காரு போல அவர் என்ன சொல்றாருன்னா திரும்பி கேஸ் ரீஓபன் பண்ணிருக்காங்க இந்த வாட்டியும் அர்ஜுன் தான் கெட்டவன்ற மாதிரி தான் கேஸ் முடியணும் ஒருவேளை ஏதாவது தப்பாச்சு உங்களை என்ன பண்ணுவோன்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா மிரட்டி விடுறாரு ஈரோட அப்பாவும் வீட்டுல உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு அம்மா இருக்காங்கல்ல நான் குளிக்க போறேன் நீங்க கேஸ மட்டும் ஆஃப் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரின்ற மாதிரி இவரம் கேட்டுக்கிறாரு அம்மா குளிச்சிட்டு இருக்கும்போது தான் யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க பார்த்தா டெலிவரி பாய் ஒருத்தன் தான் வந்திருக்கான் இவரும் டெலிவரிய வாங்கிட்டு திரும்பி நியூஸ் பேப்பரை படிச்சிட்டு இருக்காரு அவன் பாத்தீங்களா இவருக்கு தெரியாம வீட்டுக்குள்ள வந்துடறான் இப்ப ஒரு கவரால இவரோட முகத்தை லாக் பண்ணி மூச்சு விடாத மாதிரி பண்ணிட்டு இருக்கான் ஒரு ஸ்டேஜ்ல இவர் இருக்காரு பாத்தீங்களா இந்த இடத்துல இறந்து போயிடுறது அம்மா குளிச்சிட்டு வரும்போதுதான் ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்கிறது தெரிய வருது யாரோ திட்டமிட்டு பண்ணிருக்காங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஈரவும் வெளிய வந்து இறுதி சடங்கு பண்ணி முடிச்சிருந்தாரு இப்ப அம்மாவும் ஜெயில வச்சு பேசுறதுக்காக வந்துடுறாங்க திரும்பி இந்த கேஸ ரீஓபன் பண்ணது யாருக்கோ பிடிக்கல தான் இந்த விஷயத்தை திட்டமிட்டு பண்ணிருக்காங்க இதுக்கப்புறமா நம்ம பொறுத்து பொறுத்து போக முடியாது கண்டிப்பா நம்ம சைட்ல இருந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற பேசுறாங்க திட்டமிட்டு தான் அப்பா கொல்லப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சனா ஹீரோ பயங்கரமா கோவப்படுறது இப்ப ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய ரவுடிங்க வராங்க வேணும்ட்டே ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரி ஹீரோ போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் சிசிடிவி வழியா சங்கரம் கவனிச்சிட்டு இருக்காரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வாங்கின ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு யார் சொல்லிடா இதை பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே தான் அடிச்சிட்டு இருக்காரு

அமுலிய இந்த அஞ்சு வருஷத்துல தான் சட்டத்தெல்லாம் படிச்சிருப்பாங்க போயும் போய் ஒரு ரேபிஸ்டுக்கு ஆதரவாடு பொதுமக்களே கோவப்படுறாங்க சிலர் இவங்க மூஞ்சில தெளிச்சு அதெல்லாம் கண்டுக்காம உள்ள பயங்கரமா இவரு மூலியமா நிறைய விஷயத்த கத்துருப்பாங்க அர்ஜுன் கேச பொறுத்த வரைக்கும் விசாரணை சரியா நடக்கல அதனால தான் அர்ஜுனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு நான் சில எவிடன்ஸ் எல்லாம் சேர்த்துதான் இந்த பண்ணிருக்கேன் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இப்ப விக்ரம் கோவப்படுறது இவங்க சும்மா பப்ளிசிட்டி ரீசன்காக தான் இந்த கேஸ் ரீஓபன் பண்ணிருக்காங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இன்னோ அந்த अर्जुन கொஞ்சம் கூட மாறல இப்போ ரீசன்ட்டா கூட ஜெயில எப்படி சண்டை போட்டுட்டாங்க பாருங்க அப்படிங்கற மாதிரி சண்டை போட்ட வீடியோலாம் காமிச்சிட்டு இருக்காரு இவன மாதிரி ஆளுங்க உள்ள இருக்குறது தான் நல்லது வெளிய வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு இத கேட்டுட்டு இருக்க ஈரின் இருக்காங்கல்ல இல்ல இப்போ கோவமா ஒரு பெண்ணை வச்சு இவரோட கழுத்துலயே குத்துற மாதிரி வராங்க இவர சட்டனா கைய புடிச்சிட்டாரு மேற்கொண்டு அடிக்குற மாதிரி வராரு விக்ரம் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டாங்கல்ல இல்ல விக்ரம் கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஜட்ஜ் என்ன பண்றீங்க நிறுத்துங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க குத்துற மாதிரி வந்தோட இவர் தடுத்த அதுக்கப்புறம் என்னையும் அடிக்கிறதுக்காக வந்தாரு இதேதான் அந்த இடத்துலயும் நடந்திருக்கு அர்ஜுன் அமைதியா தான் இவங்க தான் முதல்ல சண்டை போறதுக்காக வந்திருக்காங்க இப்ப ஒரு நேர்மையான போலீஸ் இந்த இடத்துக்கு இவங்க சொல்றது உண்மைதான் மேடம் அதுதான் நடந்தது அப்படின்ற சொல்றாரு இதனால ஜட்ஜா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க இதுதான் ஹீரோ போட்டிருந்த சட்ட அப்படின்ற ஒரு சட்டை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா சைஸோட அளவுலாம் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க அவர் ஷர்ட்ல ரத்தம் இருந்ததை ஃப்ரெண்டே உறுதி பத்தி இருக்காரு அப்படின்ற பரி சங்கர் சொல்றாரு ரத்தம் இருந்தது உண்மைதான் ஆனா அது மனுஷாவோட ரத்தம் கிடையாது அப்படின்ற பரி இவங்க சொல்றாங்க ஹீரோ நீங்க நைட்டு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணதா சொன்னாரு பாத்தீங்களா அவரோட ரத்தம் அப்படின்ற பரி இவங்க சொல்றாங்க ஆனா அதை ப்ரூவ் பண்றதுக்கு அவர் உயிரோட இல்லையா அப்படின்ற பரி விக்ரம் சொல்லிட்டு இருக்காரு இல்ல சார் அவர் உயிரோட தான் இருக்காருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க அது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி விக்ரம் கேட்டுட்டு இருக்காரு ஹீரோ ஒரு நபருக்கு ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்வின் பிரதர் இருப்பாரு ட்வின் பிரதர் தான் மறுநாள் இறந்திருப்பாரு இவங்க ட்வின் பிரதருக்கு தான் ஹீரோ ஹெல்ப் பண்ணாருன்ற மாதிரி கேச முடிச்சிட்டாங்க இந்த அளவுக்கு தான் இவங்களோட விசாரணையே இருந்திருக்கு உண்மையான பிரதர் சாட்சி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க ஆதாரத்தை எல்லாம் காட்டுறாங்க இந்த நாள் ஹீரோ ரெண்டு மணி நேரம் என் கூட தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் தந்திருக்காரு இது மூலியமா ஹீரோ அந்த தப்பை பண்ணல அப்படின்றது உறுதியாயிருது அதனால ஜட்ஜ் இருக்காங்கல்ல ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க கேஸ சரியான ரூட்டுக்கு கொண்டு போகாத தப்பு சங்கரோட தானே அதனால இவங்க சங்கருக்கு சில பனிஷ்மெண்ட் மாதிரி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க ஈரோ ரிலீஸ் ஆனதுனால அம்மாவும் ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்ப ஈரனும் பக்கத்துல வந்து இவங்களை கட்டி எல்லாம் புடிச்சுக்கிறாங்க வீட்டுக்கு வந்து அப்பாவோட போட்டோவை இவரு சோகமா பாத்துட்டு இருக்காரு அப்பா கூட ஜாலியா விளையாண்டு இவருக்கு தோணுது லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இவரு ரொம்ப ஃபீலிங்காவே இருக்காருல்ல இது அம்மாவும் கவனிக்கிறாங்க நீ கொஞ்சம் கொஞ்சமா அவனை எப்படியாவது மாத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈரினோம் அம்மா கிட்ட சொல்றாங்க ஈரவா நிறைய இடத்துக்கு வெளியெல்லாம் கூட்டு போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா அவரை நார்மல் நிலமைக்கு மாத்திட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே கோயிலில் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல மனுஷோட அம்மா சோகமோ உட்காந்துட்டு இருக்காங்க இப்ப ஈரவோ பார்த்தவங்க அன்னைக்கு அடிச்சதுக்காக மன்னிப்பு கேட்கறாங்க நீ உண்மையான குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு ஆனா உண்மையான குற்றவாளி யாரும் தெரியாமையே கேஸ் முடிஞ்சிருச்சு அதுக்கு எதாவது பண்ண முடியுமா அப்படின்ற பாத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க நீங்க கவலைப்படாதீங்கம்மா அதுக்கான விசாரணைக்கும் நான் ஃபைல் பண்ணிருக்கேன் கண்டிப்பா உண்மையான குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையான குற்றவாளி எப்படியாவது கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் ரூபேஷ் இருக்காரு பாத்தீங்களா இந்த கேஸை திரும்பி ரீஓபன் பண்ணுங்க அப்படின்ற பாரு சொல்லிருப்பாரு இப்ப இவங்க கிட்ட இன்னைக்கு பார்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத தனித்தனியா கூப்பிட்டு பேசி பாக்குறது அது மூலியமா எதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றது ஆனா பெருசா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது சங்கரோட பொசிஷனை தான் ஜட்ஜு குறைச்சிருப்பாங்க இதனால சங்கர் சம்ம கோவத்துல இருக்காது நீ மட்டும் ஒழுங்கா வாதாடி இருந்தனா இந்த பிரச்சனையே வந்திருக்கிறது அப்படின்ற பாருல்லாம் விக்ரம போட்டு திட்டுறாரு இப்ப விக்ரமோ பதிலுக்கு இவரை திட்டுறாரு விக்ரம் தீட்டுறதுனால கோவப்பட்ட சங்கர் இருக்காருல்ல இப்ப வேகமா பக்கத்துல வந்து இவரோட கழுத்தை நெருக்கிறது கையடு கிளப்ல நடந்த உண்மையான வீடியோவா என்கிட்ட இருக்கு நீ எடிட் பண்ணி அந்த இருக்கு கொண்டு வந்தனா ஏ நான் சும்மா கோவத்துல கைய வச்சேன் பெருசா எத்துக்காது அப்படின்ற பாரு இவரும் ஜாலி முடுக்க மாத்த ஆரம்பிச்சிடுறது மனுஷன் இந்த கிளப்ல இருந்து கிளம்பி போய் ஹாஸ்டல்ல வச்சு தான் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அதனால இவங்க எல்லாருமே இந்த கிளப்புக்கு வந்துடுறாங்க நடந்த விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்ற பாரு ஈரவன் சத்திய கிட்ட சொல்றாரு சத்திய யோசிச்சு பாக்குறாரு பெருசா ஏதோ ஞாபகம் வர மாட்டேங்குது அதெல்லாம் நடந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எப்படா ஞாபகம் இருக்கும்னு கேட்கறாரு ஹீரோவா நல்லா யோசிச்சு பாக்குறாரு ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு அடிக்கடி இந்த கிளப்புக்கு வருவா அந்த ஸ்னேகா கிட்ட அந்த மனிஷா கொஞ்ச நேரம் பேசினா இதைதான் நான் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சிசிடிவியை செக் பண்ணலாம் அதிகபட்சம் மூணு மாசம் தானே ஃபுட்டேஜ் இருக்கும் அந்த நிலையை உங்களால செக் பண்ண முடியல அது இருந்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்ற ஹீரோ சொல்லிட்டு இருக்காது அது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோன்னு சொல்லிட்டாங்க அதோட காப்பி எல்லாமே விக்ரம் கிட்ட இருக்கிறது உங்களுக்கு தெரியும் விக்ரமோட ஆபீஸ்க்கு போய் எப்படியாவது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்ற ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இப்ப விக்ரம பாக்குற மாதிரி விக்ரமோட ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க அவர் இல்லாத போது வேகமா உள்ள நுழைச்சிடுறாங்க அவர் சிஸ்டத்துல லாக் எல்லாம் போட்டு வச்சிருப்பாரு அந்த லாக் எல்லாம் கஷ்டப்பட்டு இவங்கலாம் கிராக் பண்ணிடுறாங்க உள்ள இவங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அதே வசி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தான் விக்ரம் வராரு ஏதோ மாறி இருக்க மாதிரி தோணுது யாராவது வந்தாங்களா அப்படின்ற பரி அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கறாரு அந்த பொண்ணுதான் வந்தா அப்படின்னு அசிஸ்டன்ட் கூலா சொல்றான்

இப்பதான் இந்த இடத்துக்கு ரூபேஷ் இருக்காரு பாத்தீங்களா வந்துடுறது அவரு கதவை லாக் பண்ணிடுறாரு இந்த இடத்த வச்சு இவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு இவனுங்க எல்லாருமே அடி வாங்கிட்டு இருக்கிறதுனால சங்கரம் சண்டை போடணும் மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறது இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ரூபேஷ் சங்கரி அடிச்சு போட்டுறது நான் தான் முன்னாடியே சொன்னல சார் என்னோட ஏரியால கிரைம் நடக்காம பாத்துக்கிறது தான் என்னோட வேலை அதனால இங்க இருந்து கிளம்புங்க அப்படிட்டு பரி சொல்லிட்டாரு அவரா அமைதியா கிளம்பிட்டாரு இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி வீடியோ பாக்குறாங்க அந்த வீடியோ மூலமா எதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க மனிஷா அந்த கிளப்பை விட்டு ஓடி போவாங்க ஹீரோ பின்னாடி போற மாதிரி அந்த வீடியோ இருந்திருக்கும் ஆக்சுவலா அது எடிட் பண்ணி தான் அப்படி வச்சிருக்காங்க நடுவுல நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா மனிஷா போனதுக்கு அப்புறம் ஒயிட் ஷர்ட் போட்டு வேற ஒரு நபர் போறாரு அவர் யார் என்னன்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்பதான் மினிஸ்டர் பையன் தெரிய வருது அவர் போட்டிருக்க வாட்ச நான் எங்கயோ பாத்துக்கேன் அப்படிங்கற மாதிரி யோசிக்கறாங்க एक्चुअली மனுஷோட ஹாஸ்டல்ல வாட்ச்மேன் மாதிரி ஒரு நபர் இருப்பாரு அவர் கையில அதே வாட்ச் தான் இருந்திருக்கும் இந்த வாட்ச் எப்படி அவர்கிட்ட போச்சு அப்படிங்கற மாதிரி யோசிக்கறாங்க சோ இந்த பையன் தான் அந்த இடத்துக்கு போய் கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கறது இவங்களுக்கு புரிஞ்சிருது இது எப்படியாவது நம்ம ப்ரூவ் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல யோசிக்கலாம் ஆரம்பிக்கறாங்க மனுஷக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸே இல்ல அப்படிங்கற பார்த்தா இவங்க விசாரிச்ச வரைக்கும் தெரிய வந்திருக்கோம் அதனால இவங்களும் மனுஷோட அம்மாவை பார்த்து பேசிறதுக்காக வந்திருக்காங்க உங்க பொண்ணுக்கு ஃப்ரெண்டுன்னு யாராவது இருந்தாங்களா அந்த ஃப்ரெண்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு மாதிரி கேக்கிறாங்க அம்மாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலா மனிஷாவை பொறுத்த வரைக்கும் ஸ்னேகான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க அந்த ஸ்னேகா பெரிய பணக்காரங்க அவங்க வீட்டுல வேலை பாக்குறதுக்காக தான் முதல்ல மனிஷா போயிருப்பாங்க இருந்தாலும் அவங்க வேலைக்கார மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க இவங்களோட ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா விளையாண்டதை பத்தி எல்லாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க

ரேகாவை பத்தி தெரியுமான்னு கேக்குறது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க வீடு கூட இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால ஈரோவா சந்தோஷப்படுறது இப்ப மினிஸ்டரை பார்த்து பேசுறதுக்காக ரூபேஷ் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு வந்த ரூபேஷ் இருக்காருல்ல இந்த கேஸை நீங்க அவசர அவசரமா முடிக்கும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்தது சார் உங்க பையனை காப்பாத்துறதுக்காக தானே முடிச்சீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறது இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி மினிஸ்டரும் கொஞ்சம் ஷாக்கிங்கா கேக்குறது எனக்கு டவுட்டா தான் இருந்தது நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு ரூபேஷன் கிளம்புறது இப்ப ஸ்னேகா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது இவங்களும் ஸ்னேகாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்னேகா இருக்காங்கல்ல அவங்கள பத்தி எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு வேற ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்காங்க என்னால இந்த மாதிரி எல்லாத்தையும் மறைச்சிட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இந்த இடத்துல இடத்துலதான் ஸ்னேகாவும் நடந்த விஷயத்த சொல்றாங்க மணிஷாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாருக்கு போற பழக்கம் சுத்தமா இருக்கவே இருக்காது ஆனா ஸ்னேகா இருக்காங்கல்ல வான்ற மாதிரி சொல்லிருப்பாங்க இவங்களும் தங்கி தங்கி பாருக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க முதல்ல மினிஸ்டர் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பாக்குறாங்க அவ சம்மியா இருக்கான்ற எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இவரும் திரும்பி மனிஷாவும் பார்த்துட்டு இருக்காரு வந்த மனுஷாவும் அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க ஸ்னேகாவை பாக்குறாங்க நான் வேற ட்ரெஸ் தானே போட்டு வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி மனிஷா சொல்றா சரி போய் மாத்திட்டு வா அப்படின்ற மாதிரி இவங்களும் அனுப்பி விடுறாங்க இவளுக்கு எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா சேஞ்சிங் ரூம் தேடிட்டு இருக்கீங்க இந்த வழியா போனோம் அப்படின்ற மாதிரி இந்த மினிஸ்டர் பையன் சொல்றான் அதனால இவங்களும் அந்த இடத்துக்கு போறாங்க இவர்க்காம் பாத்தீங்களா வேகமா இவங்க பின்னாடியே வந்துடுறான் கதவை லாக் பண்ணி இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்றான் இவங்க பலார்னு கணத்துல ஒரு அரை விட்டு வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க இதனால டென்ஷனான ஆன பாத்தீங்களா இவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிட்டு இருக்கான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தான் ஹாஸ்டல் இருக்கிற இடத்துக்கு போயிருப்பான் அங்க வச்சு தப்பா நடந்திருப்பான் இவங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாங்க இந்த விஷயத்தை எல்லாம் கவனிச்சிருப்பாங்க இதெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்திருப்பாங்க ஒழுங்கா இங்க இருந்து போயிடு இல்ல நீயோ மாட்டுவ அப்படின்ற மாதிரி சங்கர் சத்திய கிட்ட சொல்லிருப்பாரு இதெல்லாம் தள்ளி இருந்து இவங்க கவனிச்சிருப்பாங்க இதெல்லாம் வேணான்றதுக்காக தான் அமைதியா அங்க இருந்து கிளம்பியிருப்பாங்க இப்ப வேணா நான் சாட்சி சொல்றேன் அப்படின்ற சொல்றாங்க இப்ப ரூபேஷ் கிட்ட சில எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் சீனியர் கிட்ட காமிச்சு மினிஸ்டர் பையனை அரெஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டாரு அதனால இவரும் பர்மிஷன் எல்லாம் தந்துடுறாரு இப்ப வீட்டுக்கே வந்து மினிஸ்டர் பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாரு நீ கவலைப்படாத அப்பா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் மினிஸ்டர் சொல்றாரு இந்த கேஸ்ல எப்படியாவது ஜெயிக்கிறேன் அப்படின்ற மாதிரி

கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காரா எங்களுக்கு அப்படி எதுவுமே கிடைக்கலையே அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க உடனே கேட்டா எப்படி தர முடியும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதை தாண்டி இந்த சம்பவத்தை நேரடியா பார்த்த ஒரு சாட்சி இருக்கு அந்த சாட்சி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்கிற விக்ரம் ஷாக் ஆயிடுறாரு இந்த மாதிரி கடைசி நேரத்துல ஒரு சாட்சியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு நீங்க ஏத்துக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா ஜட்ஜ் இருக்காங்கல்ல வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஹீரோவும் ஸ்னேகாவ சேஃப்டியா கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி பைக்ல கூட்டு வந்துட்டு இருக்காரு ஆனா ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா இப்ப بلاக் பண்ணி இவரை அட்டாக் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சாட்சி வருவாங்கன்னு சொல்லி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதுக்கு மேல நீங்க அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல விக்ரம் சொல்லிட்டு இருக்காரு ஆனா ஈரேன் இருக்காங்கல்ல மினிஸ்டர் பையனுக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்காக வராங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைலாம் எல்லாம் வரும்னு உங்களுக்கே தெரியும் அதனால டைமை இன்னும் அதிகமா தரணும்னு கேக்குறாங்க ஜட்ஜும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஈரோ இருக்காரு பாத்தீங்களா எல்லாருக்கு கூடயும் சண்டை போடுறது ஈரோவும் சரியான டைமுக்கு வந்துடுறது ஈரோவை பார்த்தோன்னே மினிஸ்டர் முகம் டோட்டலா மாறிடுது இப்ப ஈரின் இருக்காங்கல்ல என்ன நடந்ததுன்றத சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஸ்னேகா கிட்ட கேக்குறாங்க சினேகாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மனிஷா அங்க இருந்து ஓடி போனாங்கல்ல அது ஸ்னேகா கவனிச்சிருப்பாங்க மணிஷாவை ஃபாலோ பண்ணி மினிஸ்டர் பையன் போயிருக்காரு பாத்தீங்களா அந்த சிசிடிவி புட்டேஜா காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மனிஷாவும் தப்புச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ரூம் குள்ள வந்துருவாங்க ஆனா இருக்காரு பாத்தீங்களா ஃபாலோ பண்ணி ரூம் குள்ள வந்துருட்டது அந்த இடத்துல வச்சு இவங்க பயங்கரமா அட்டாக் எல்லாம் பண்ணிருப்பாரு அதே மாதிரி அந்த இடத்துல அபியூசம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு அவங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சிருப்பாங்க ஆனா இவர் அந்த இடத்துல அவங்க கிட்ட தப்பா நந்திருப்பாரு இதெல்லாம் முடிஞ்ச அவர் கிளம்புறாரு பாத்தீங்களா அந்த வந்து இதெல்லாம் கவனிச்சிருப்பாங்க இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க இப்ப ஜட்ஜ் இதெல்லாம் கேட்டு முடிச்சு பதினாலு வருஷம் சிறை தண்டனை வழங்குறேன் சொல்லிடுறாங்க இவரால் எதுவுமே பண்ண முடியல நீ கவலைப்படாத எப்படியாவது உன்ன வெளியேற்றுவேன் பையன் கிட்ட சொல்லிட்டாரு இப்ப பையனை அங்க இருந்து ஜெயிலுக்கு கூட்டு போகலாம்னு நினைக்கிறாங்க அதுக்குள்ளேயே மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா இவரை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காங்க நினைச்சா ரூபேஷை தடுக்கலாம் ஆனா ரூபேஷ தடுக்காம நின்றுட்டு இருக்காரு மக்கள் எல்லாம் அடிச்சே சாவடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் தான் ரூபேஷ் நிறுத்துங்க அப்படின்ற கண்ணால ஷூட் பண்றது இவன் உள்ள இருந்தாலும் வசதியா தான் இருப்பான்றதுக்காக தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி சாவடிச்சிருக்காங்க இதெல்லாம் பாக்குற மனிஷாவோட அம்மாக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு இப்ப ஈரோவோ மினிஸ்டரை பாத்துக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க இப்ப அந்த பொண்ணுக்கு எல்லாருமே சேர்ந்த மாதிரி கேண்டல் எல்லாம் ஏத்தி வச்சிட்டு இருக்காங்க இதோடயே இந்த படம் முடியுது இந்த படம் உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்